ворходи, варакмичу, нас пикник спот. கேபேஜ் பரோட்டா, அதாவது முட்டைக்கோசு பரோட்டா. அதான் நான் ஸ்டஃப் பண்ண போகிறதில்ல, மாவோடு அதை கலந்து இது பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பொடி பொடியாக நறுக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக பண்ணி வேக வச்சுக்கோங்க. ஒரே ஒரு வேக்காடு வேக வச்சுட்டு அதோட மிளகாய் பொடி, அப்புறம் கிராம்பு பொடி, சினமன் பவுடர் அதாவது பட்டை பொடி, கொத்தமல்லி பொடி, மஞ்சப்பொடி, கருவேப்பிலை பொடி நான் எதுலேயுமே ஆட் பண்ணுவேன். ஈவன் ரசம் பண்ணுறதுலையோ குழம்பு பண்ணுறதுலையோ ஏகப்பட்ட கருவேப்பிலை தோப்பாட்டை வளர்ந்துருக்கு பொண்ணு வீட்டில். அதை கொண்டு வந்து ட்ரை பண்ணி வச்சுப்பேன். எப்பொழுதுமே இந்த கருவேப்பிலை பொடியை நான் யூஸ் பண்ணுவேன். இல்லை சில சமயம் வந்து சுட சுட சாப்பாட்டில் நெய் விட்டு சாப்பிடுவேன். வெறுமன கருவேப்பிலையும் நல்லா அதை வந்து உலர்த்தி அதில் வந்து உப்பு போட்டு மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இது ஒன்று ரெண்டாக தான் வேக வச்சுருக்கேன், அதிகமாக இல்லை. இதோடு சேர்ந்து இதெல்லாம் போட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா அது ஒரு அடி அடித்து மாவோடு கலந்து அது வந்து சப்பாத்தி பரோட்டா மாதிரி பண்ண போகிறேன் நான். சில பேர் பொடி பொடியாக நறுக்கி அழகாக அதை பண்ணுவாங்க, பட் இது குயிக் மெத்தட். எல்லோரும் பசியோடு இருக்காங்க, சீக்கிரம் அவங்களுக்கு வந்து ரெண்டு பாலு அதாவது கோபி பரோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மகாராஷ்டிராவில் மொட்டைக்கோஸ்க்கு பேர் கோபின்னு சொல்கிறாங்க மகாராஷ்டிரியன்ஸு. ஸோ இந்த மொட்டைக்கோஸ் பரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கோதுமை மாவு எடுத்துட்டு ஒரு கொஞ்சம்தான் கடலை மாவு அதோட ஆட் பண்ணுறேன். அது நல்லா இப்போ வந்து உடனே தண்ணி விட்டு பிசையக்கூடாது. நம்ம வந்து இந்த கேபேஜ் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த முட்டைக்கோசு அதோட இந்த மசாலாலாம் கலந்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு இதோட போட்டு கலக்கணும். அதுக்கப்புறம் அது தண்ணி பத்தலை அப்படின்னு சொன்னால் தான் கொஞ்சம் அழகாக எடுத்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். இதோட நம்ம ஒரு ஸ்பூன் தயிரும் ஆட் பண்ணி கலக்க போகிறோம். இங்கே நம்ம வந்து அதை ஒன்று ரெண்டாக அடித்தாச்சு. அந்த வெந்த ஒரே ஒரு வேக்காடு வெந்த முட்டைக்கோசு அந்த மசாலாலாம் சேர்ந்து ஒரு அடி அடித்தாச்சு. இங்கே கடலை மாவு இருக்குது, கோதுமை மாவு, இதெல்லாம் போட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். அப்போ இப்போ ஒரு ஸ்பூன் தயிர் இப்போ இதோட ஆட் பண்ணி பிசைஞ்சா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் வரும். இப்போ ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தயிர் நான் கலக்கிட்டேன். இப்போது இந்த இதில் பிசைய முடியாது எனக்கு, ஏன்னா நிறைய இருக்கிறதுனால இந்த மிக்சிங் பவுலில் போட்டு எல்லாம் சேர்ந்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா இதை பிசைஞ்சிட்டு தண்ணியே விட வேண்டாம், ஏன்னா இதுலேயே நமக்கு கேபேஜுக்கே தனியாக அதை அரைக்கும்போது கொஞ்சம் இது பண்ணலேன்னு தண்ணி விட்டு அரைச்சேன். ஸோ அதோடு தான் இருக்கும். நமக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு ஒரு அட்லீஸ்ட் அரை மணி நேரம் அதை அப்படியே விட்டுருங்க, கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஏன்னா தயிரெலாம் கலந்துருக்கோம் இல்லையா அதனால். ஸோ இந்த கோதுமை மாவோட கடலை மாவும் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியானது. இப்போ பொட்டேட்டோ ஆலு பரோட்டானா உங்களுக்கு அது ஸ்டிக்கியாக இருக்குது, டக்குன்னு அது வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் கேபேஜுங்கும் போது அது வந்து அவ்வளோ உதிரியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு மெத்தட்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த மெத்தட் நான் பண்ணியிருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சைடு இஷ்யூ தேவையே இல்லை. ஒரு நெய் தொட்டாலும் சரி, இல்லை ராய்த்தா பண்ணி சாப்பிட்டாலும் சரி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. மசாலாலாம் வேண்டவே வேண்டாம், ஏன்னா இதுலேயும் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி அப்படியே சாப்பிட முடியும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை வந்து பிசைஞ்சாச்சு நல்லா. ஒரு துளி எண்ணெய் கூட விடாமல் பிசைஞ்சிருக்கேன், ஏன்னா அந்த இதில் கொஞ்சம் கூட எண்ணெயே கிடையாது. நம்ம வந்து சுட்டு எடுக்கும்போது மட்டும் லேசாக எண்ணெய் இது பண்ணிக்கலாம். ரொம்ப ஆயிலே வேண்டாம், அவாய்ட் பண்ணுறவங்க வந்து அப்புறமா இது அப்படியே கூட சுட்டு எடுத்துக்க முடியும். ஆனால் நான் அந்த மாதிரி பண்ண போகிறதில்லை. கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலால் நெய் விட்டு கொடுக்க போகிறேன். ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. எது கொடுத்தாலும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவார் என்னோடய ஹஸ்பண்டு. ஸோ ரொம்ப நல்ல மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு விதவிதமாக செஞ்சு போடணுங்கிற ஒரு ஆசையும் இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த ஸ்பெஷல்
கோபி பராட்டா, முட்டைக்கோஸ் பராட்டா. ஸோ இதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இப்போது நான் அஞ்சு உருண்டைகளாக இது பண்ணிவிட்டு ஒன்று சப்பாத்தி மாதிரி இப்படி பரத்தியாச்சு. ஸோ கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கேன் மேலால் தடவை. கொஞ்சம் கூட இது வரைக்கும் நான் ஆயில் எதுவுமே சேர்த்தவே கிடையாது. அஞ்சே அஞ்சு பரோட்டா, மூணு என்னோடய ஹஸ்பண்டுக்கு, எனக்கு ரெண்டு. ஸோ மிச்ச மாவு அப்படியே இருக்குது. யார் வந்தாலும் சரி, என்னோடய குழந்தைங்க வருவாங்க, சம்பந்தி வருவாங்க, யார் வந்தாலும் இன்றைக்கி பரோட்டாவும் குடமிளகாய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன், கருவேப்பிலை சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டுடலாம். பாருங்க, அழகாக வெந்து கிடைக்கும் நமக்கு. நல்ல டாட் டாட்டாக வந்ததுக்கப்புறம் நெய் மட்டும் தடவி கொடுத்துருவேன். ஸோ இன்னும் நாலு பரோட்டா பண்ணணும். கருவேப்பிலை சட்னி, கேப்சிகம் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இதுலேயே கேபேஜ் இருக்கிறனால நமக்கு வந்து ஒரு சட்னி வகைகளோ இல்லை ராய்த்தாவோ தயிர் பச்சடியோ ஏதோ தொட்டுக்கும் பொழுது சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். அது நல்லா வந்து இது பண்ணட்டும். கொஞ்சம் நெய் ஒன்றுமே இல்லை, மேலால் அப்படியே தடவர நெய். சரியா, வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி அவருக்கு நீத்தி பாரா, இது கோபி பரோட்டா, கொஞ்சம் முட்டைக்கோஸ் பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். ஸோ பாம்பேலேயே பறந்து வளர்ந்ததுனால அந்த சப்பாத்தி வகைகள் எல்லாம் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட்றதுனால ஆலு பரோட்டா, இந்த ஸ்டஃப்டு ஆலு பரோட்டா, இந்த மாதிரி கேபேஜ் பரோட்டா இதெல்லாம் பண்ணி கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். நமக்கும் ஈஸி, ஒரு சட்னி அரைச்சா வேலை முடிஞ்சுது. எனக்கு எப்பொழுதுமே சாப்பாடு பண்ணுறதுன்னா ஒரு குழம்பு பொரியல் இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணுறதுக்கு அழகாக இதை முடிச்சிடலாம். அடுத்தது இது பண்ண போகிறேன். இது முடிஞ்சோடனே பாருங்கள். ஸோ நல்லா வெந்து கிடச்சிருக்கும். நல்லா சுற்றிலும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். ஸோ அடுத்தது கேபேஜ் இது போட்டாச்சு. இதாக பாருங்கள் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து சட்னி, கொஞ்சம் கருவேப்பிலை சட்னி, நிறைய கருவேப்பிலை சேர்த்திப்பேன் நான். முருங்கைக்கீரையும் அப்படி தான், முருங்கை இலையை பொடி பண்ணி வச்சுருக்கேன், எப்போ வேணாலும் அதில் சாப்பிட்டுக்கலாம். கேப்சிகம் சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்க அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கொடுத்துருக்கேன் இந்தாங்க கேபேஜ் பரோட்டா. வாவ், குட், தேங்க்யூ.